இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, குளிச்சி சர்பத் தான் செய்ய போறோம். அல்ல, கோடை வெயில்ல இந்த மாதிரி குளிக்கி சர்பத்தெல்லாம் போட்டு குடிச்சினா உடம்பு ரொம்ப நல்லது. நீங்க நிறைய வீடியோ பாத்துருப்பீங்க, யூடியூப்ல விதவிதமா நிறைய குளிக்கி சர்பத் எல்லாம் போட்டுருப்பாங்க. இந்த குளிக்கி சர்பத் எங்க சைட்ல பண்ண போறோம், வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். நீங்க வீடியோ பாக்குறது வந்து 3 வருஷத்துக்கு முன்னால போட்டது, இப்ப திரும்ப ரீ அப்லோட் பண்றோம். 40 வீடியோ போட்டிருக்கோம், அது பண்ண காசு இல்ல. இப்ப 2 வருஷமா சென்னையில டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க டெலிவரி பண்றதெல்லாம் இன்னொரு சேனல்ல போட்டுக்கிட்டு இருக்கோம், ஜேடி விளாக்ஸ்னு. டைம் இருந்தா அதையும் பாருங்க. ஒரு கிளாஸுக்கு 1 MG ஃபுல்லா வச்சுக்கணும். ரவுண்ட் ஷேப்ல அழகா கட் பண்ணிக்கணும். பாக்கி பழத்தை ஃபுல்லா புரிஞ்சு விட்டுருவோம். நல்லா வெயிலுக்கு இதமா குடிக்கலாம். சப்ஜா விதெல்லாம் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம சுகர் சேர்த்துப்போம் தேவையான அளவுக்கு. நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன், நீங்க தேவையான அளவு வேணும் எடுத்துக்கலாம். அடுத்தது உப்பு சேர்த்துப்போம், வங்கக்கடல் உப்பு. குளிக்கி சர்பத்துக்கு தேவையான முக்கியமான பொருள் சப்ஜா வேறதான். நல்லா 3 ஸ்பூன் ஊத்திப்போம். இதான் ரொம்ப குளிர்ச்சியானது. மேக்சிமம் எல்லாரும் குளிக்கி சர்பத் பாதாம் பிசினஸ் சேர்த்துக்க மாட்டாங்க, நாங்க குளிச்சிக்காக சேர்த்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் போதும். புதினா கொத்தமல்லி நல்லா தூளா பிச்சுப்போம். நல்லா வாசனையா இருக்கும், மனமனமா இருக்கும். அப்படியே 3 கிளாஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கலாம். பொடியா தூவிப்போம். அடுத்தது ஐஸ் கட்டி. நல்லா கூலிங்கா நிறைய ஐஸ் கட்டி போட்டுப்பான். அடுத்து வாட்டர் சேர்த்துப்பான். குளிக்கி சர்பத் தானே, இது போட்டு கிளம்ப வச்சு நல்லா குளிக்கி எடுக்கிறது தான் குளிக்கி சர்பத். லாஸ்டா நம்ம பச்சை மிளகாய் கீச்சுப்போம். பச்சை மிளகாய் ஃபுல்லா கீச்சு ரெண்டா எடுக்க கூடாது, பாதிலேயே முடிச்சிடணும். இது போல கீச்சு வச்சுப்போம். லாஸ்டா பச்சை மிளகாய் இதுல கிளாஸ் உள்ள போட்டுருவோம். இப்போ ஆல்மோஸ்ட் குளிக்கி சர்பத் பாதி ரெடி ஆகிட்டு, இப்போ கிளாஸை வச்சு மூடி நல்லா குளிக்க எடுத்தா அது குளிக்கி சர்பத். அதே நம்ம ஸ்பூனை வச்சு கலக்கினா அது கலக்கி சர்பத்.
ரைமிங்ல அடிக்கிறார் தம்பி. குளிக்கிருப்போமா? நல்லா குளிக்கிறது போன் ஜீனி கரையிற வரைக்கும். இங்க பாருங்க, மேலாம் சுத்தி விடுவாங்க, அதெல்லாம் நமக்கு வராது. டம்ளர் ஒரு சைடு, கிளாஸ் ஒரு சைடு போவோம். அவ்வளோதான், குளிக்க சேர்த்து ரெடி ஆகிட்டு டேஸ்ட் பண்ணிடுவோம். நல்லா குளிக்கியாச்சு, லைட்டாக கொஞ்சம் கலஞ்சி விட்டுப்போம். சரி, கலக்கி விட்டுப்போம். சப்ஜாரெலாம் அதுலேயே தங்கியிருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு வேற தெரியல. புரியுதா? பிரமாதமாக இருக்கு, வேற லெவலில் இருக்கு, கொஞ்சம் காரமாக இருக்கு. இருக்கிறதுல அந்த சப்ஜா தான் நல்லா வளவழன்னு அழகா உள்ள இறங்குது. எனக்கு மட்டும் அவன் சப்ஜா வேறைய போடல, கொஞ்சம் தான் போட்டிருக்கான். சத்தியமா சொல்றான், செம்ம டேஸ்டா இருக்கு. அவன் கொத்தமல்லி பொதினாலாம் நல்லா வாடையா இருக்கு. நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. மேல வெய்ய காலம் தான், உங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்லா சூப்பரா செஞ்சு கொடுங்க. எந்த கெமிக்கலும் கிடையாது, லெமனு நல்லா உடம்புக்கு நல்லது. கேமரானா பார்த்துட்டே இருக்காரு, நாக்கு ஊறுது போல. அவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்துருக்கோம். லைட்டும் உரைக்குது. மிளகா விதை விதையில் பற்றி எரியுது, ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருக்கு. அவதான் அடுத்து கேமராமேன் உள்ள வந்துட்டு இது நல்லா ஸ்பெஷலாக போட்டு கொடுப்பான். நாளை காலைல தான் தெரிய போகுது கதி. என்னடா சொல்ற? லெமன் ஜூஸ் வீட்டுல போய் ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. லெமன் ஜூஸ் சப்ஜா எல்லாம் போட்டு இன்னும் குடிச்சா செம்ம டேஸ்ட்ல இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்தாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த இனம் இனம் அந்த பெல் ஐக்கனை மட்டும் ஆட்டி விட்டுருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, குளிக்கி செருப்பு தான் செய்ய போறோம். வெயிலுக்கு எதமா லெவல்ல பண்ணி ஃபன் பண்றோம். வாயில ஊத்த போற சேர்ந்து போடுவோமா? என்ன அப்படியே போட்டு மொழணும். வா வா, அப்படியே போட்டு தோலோட மொழணும். ரெண்டு தேடு அப்படியே போட்டு மொழணும். அவர் நல்லா சாப்பிடுறாரு, சத்தியமா இருக்குன்னு தெரியல போல. அந்த முள்ளவே இல்ல, வாய்க்குள்ளே போடல. அம்ரிசாரிகா யாரில்? நாளைக்கு காலைல தான் தெரிய போகுது கதி. சொல்ற